வணக்கம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்தீங்கன்னா உடல் சுகத்துக்காக பல பெண்கள் அதுவும் திருமணமான பெண்கள் வந்து அதுக்கு யார் வந்து இடையராக இருக்கிறாங்களோ அவங்களே வந்து கொலை செஞ்சாங்க சில பெண்கள் வந்து கணவனை கொலை செய்கிறாங்க சில பெண்கள் வந்து என்னுடைய பிள்ளைகளே கொலை செய்கிறாங்க சில பெண்கள் வந்து கள்ளக்காதனக்கு யாராவது வந்து இது இவங்களுடைய உறவுக்கு வந்து இடையூறாக இருந்தாங்கன்னா அது கள்ளக்காதனுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை கள்ளக்காதனுடைய உறவலாக இருக்கலாம் ஸோ அப்படி யாராவது இடையூறாக இருக்காங்களோ அவங்கள வந்து கூலிப்படையை வச்சு வந்து கொலை செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் சித்தூர் கங்கார கங்காதர கங்காதரவேலு அப்படிங்கிற பகுதியில் தான் நடந்திருக்கு ஸோ இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் கோபால் பாரதி தம்பதிகள் கோபால் வந்து ஒரு கோழி தொழிலாளி இவர் தினமும் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தண்ணி அடிச்சுட்டு தூங்குறது தான் இவ்வளோ மது அடிச்சுட்டு இவங்க தான் வழக்கமாக வச்சிருக்காரு ஸோ இப்படி வேலைக்கு போகிறதும் மது அடிக்கிறதும் இப்படியே வந்து தன்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருந்த கோபாலுடைய மனைவியான பாரதிக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் தன்னுடைய தேடல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி தன்னுடைய தேடல் ஆரம்பிக்கும் போது தான் அதே பகுதியை சேர்ந்த தினகரன் அப்படிங்கிற ஒரு நபருக்குடன் அவங்க பழகம் ஏற்பட்டிருக்கு கணவன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதும் சாயந்தரம் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆகிறதும் ஸோ இப்படியே இருந்ததால் அந்த இடைப்பட்ட கேப்பை வந்து பாரதி பயன்படுத்திக்கிட்டாங்க கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அதே பகுதியை சேர்ந்த தினகரன் அப்படிங்கிற வாலிபன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அடிக்கடி வந்து தலைமையில் இருந்திருக்காங்க இப்படி ஒரு நாள் வேலைக்கு போன கோபால் வந்து எதேச்சியாக வீட்டுக்கு வரும்போது பாரதிக்கும் கள்ளக்காதன் தினகரனும் வந்து தனிமையில் இருக்கிறது வந்து பார்த்துருக்காரு இதனால் கோபால் வந்து அவங்களுடைய கள்ளக்காதல் வந்து கண்டிச்சிருக்காரு இருந்தாலும் அவங்க தன்னுடைய அவங்களுடைய கள்ளக்காதல் வந்து அவங்க விடுற மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல வந்து கோபால் நேரடியாவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி என்னுடைய மனைவியான பாரதிக்கும் அதே ஊரை சேர்ந்த தினகரனுக்கும் தகாத உறவு இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிவே கேஸ் கம்பியில் கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ வந்து கேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரும்போதே வந்து வீட்டுக்கு வரும்போதே வந்து சரக்கோடு வந்திருக்காரு வந்த இடத்துல வந்து கோபாலுக்கும் பாரதிக்கும் கணவன் மனைவி இடையில் வந்து வீட்டில் வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து சண்டை போட்டிருக்காங்க கோபாலம் வந்து நிறைய சண்டை போட்டுட்டு கடைசியில் நைட் ஆனோன்னே அவருக்கு தண்ணி தான் தூக்க வரும் ஸோ அதனால் அவர் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கணவன் வந்து இதுக்கப்புறமா விட்டா நம்ம இவருக்கு நம்ம நமக்கு வந்து இடையூறாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் மது போதில் இருக்கும் போதே இவர் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி கோபாலும் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நைட்டு வழக்கம் போல் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்திருக்காரு ஸோ அந்த சமயத்தில் வந்து பாரதி வந்து தன்னுடைய கள்ளக்காலான தினகரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட கணவன் வந்து மது தான் இருக்கிறாரு இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இவனை தீர்த்து கட்டிட்டு நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து தினகரனுக்கு கூப்பிட்டுருக்காங்க தினகரனும் அதே மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து இரும்பு ராடாலையும் கத்தியாலையும் வந்து கோபாலை வந்து தாக்கியிருக்காங்க தன்னை தாக்குறாங்க அப்படிங்கிற போதையில இருந்தும் கூட கோபால் வந்து சுதாரிச்சுட்டு இது நம்ம போதையில் இருக்கிறதால இவங்களை எதிர்த்து நம்மளால் போற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து அவர் செத்த மாதிரி நடிச்சிருக்காரு ஸோ அப்படி செத்த மாதிரி நடித்த உடனே பாரதியும் தினகரனும் வந்து கோபால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடிருக்காங்க ஆனால் ஓடின தான் வந்து என்னாச்சுன்னா ஐயோ நம்ம நம்ம வந்து அவசரத்தில் வந்து கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்னாச்சுன்னா தினகரன் வந்து பாரதியை விட்டுட்டு ஓடி போயிட்டார் இப்போது பாரதியை வந்து போலீஸார் வந்து அதுக்கப்புறம் கோபால் வந்து அந்த போதையில் இருந்தவர் பாரதியும் க தினகரனும் வீட்டில் இருந்து காலி பண்ண பிறகு அவர் அவரை நடக்க முடியாமல் நடந்து போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கதவை தட்டி இந்த மாதிரி தன்னுடைய மனைவியும் அவருடைய கள்ளக்காதனும் என்னை வந்து கொலை செய்ய முயன்றாங்க அதனால் நான் வந்து செத்த மாதிரி நடித்தேன் என்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடனே அவங்க எல்லாருமே அவர் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போது பாரதியை வந்து போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க ஆனால் அவர் அம்போன்னு விட்டுட்டு போன தினகாரன் வந்து போலீஸார் வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ கள்ளக்காதலால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி